பார்த்து கொண்டிருப்பது நமது ஹெவன் டிவி. அதிகாலையில் கர்த்தரை நீ தேடினால் தென்படுவார், உனக்கு முன் வருவார். முழு மனதோடு அவரை நீ கூப்பிட்டால் பதில் தருவார், வழி காட்டிடுவார். மகளிர் மன்றாட்டு ஜப நேரம் மன்றாடி ஜபிக்க இது தருணம். மகளிர் மன்றாட்டு ஜப நேரம் மன்றாடி ஜபிக்க இது தருணம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையில் ஹெவன் டிவி நேர்களோடு தேவனை துதிக்க, தேவன் நமக்கு யாவருக்கும் தந்த நல்ல மகா பெரிய கிருபைக்காக தேவனை நன்றியோடு துதிக்கிறேன். கடந்த மாதங்கள், கடந்த 7 மாதங்கள் நம்மை விட்டு கடந்து போனது. இந்த 8வது மாதத்தின் முதல் வாரத்தில் உங்களோடு சேர்ந்து தேவ பிரசன்னத்தை அனுபவிக்க ஒவ்வொருவருக்கும் தேவன் உதவி செய்வாராக. இந்த காலை வேளையில் ஆண்டவரோடு துதிக்க, ஆண்டவரை பாட, ஆண்டவரை மகிமைப்படுத்த நாம் ஒவ்வொரு பேரும் தேவனுடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம். தேவனுடைய பிரசனம், தேவன் நம்மோடு கூட இருந்து வழிநடத்துகிற விதங்கள், தேவன் நம்மை ஆட்கொண்டு நடத்துகிற விதங்கள் ஒவ்வொன்றையும் தியானித்து ஆண்டவரோடு நாம் இந்த காலை வேளையில் பேசி மகிழப் போகிறோம். அதற்காக நாம் யாவரும் ஆயத்தப்படுவோம். தேவன் நமக்கு ஒவ்வொரு நாட்களும் செய்த நன்மைகள், தேவன் ஒவ்வொரு நாட்களும் நம்மளோட கூட இருந்து வழிநடத்த விதங்களை நாம் நினைக்கும் போது எவ்வளோ நல்ல தேவன் நம்முடைய தேவன். ஒரு நிமிஷம் நாம் நினைத்து பார்ப்போம், பின்னாலே திரும்பி பார்ப்போம். கடந்த 7 மாதங்கள் தேவன் நம்மை எவ்வாறு நடத்தினார், எவ்வளோ வேதனைகள், பாரங்கள், கண்ணீர்கள், கஷ்டங்கள் வந்த நேரங்கள் எல்லாம் தேவனுடைய பலத்த கரத்துக்குள் நாம் அடங்கி இருக்கவும் அவரோடு பேசி அவருடைய அற்புதத்தை பெற்றுக்கொள்ளும் தேவன் நமக்கு உதவி செய்தார். ஒரு விசை கூட தேவனோடு நாம் சேரப்போகிறோம். ஒரு அடி பாடலை பாடி நாம் தேவனுடைய மகிமையை, இந்த வேளையில் தேவனுடைய பிரசன்னத்தை அனுபவிக்க போகிறோம். பலனற்று போக இல்லன் பலன் அவரே, இன்ப துன்ப நேரத்திலன் நண்பர் அவரே. பலனற்று போக இல்லன் பலன் அவரே, இன்ப துன்ப நேரத்திலன் நண்பர் அவரே. பொற்றளர் வீதியில் பாடி மகிழ என் ஏசரே சுமீட்டு கொண்டாரே. பொற்றளர் வீதியில் பாடி மகிழ என் ஏசரே சுமீட்டு கொண்டாரே. என் ஏசரே சுவை நான் என்றும் பாடுவேன், என் ஆத்துமாவை நீத்தம் நேசிக்கின்றவர். என் நேசலீலியிலோ வெண்மையானவர், என் வாழ்வில் அருமானம் ஈந்தவர். என் நேசலீலியிலோ வெண்மையானவர், என் வாழ்வில் அருமானம் ஈந்தவர். கடும் புயல் சீரிடும் அலைகள் மோதிடும், கண்ணு கெட்டா கரைதானே உள்ளம் நாடிடும். கடும்பு சீரிடும் அலைகள் மோதிடும், கண்ணு கெட்டா கரைதானே உள்ளம் நாடிடும். பொற்கரோ நீட்டியன் கண்கள் தொடுப்பே என் நேசரே சுமீட்டு கொண்டாரே. பொற்கரோ நீட்டியன் கண்கள் தொடுப்பே என் நேசரே சுமீட்டு கொண்டாரே. என் நேசரே சுவை நான் என்றும் பாடுவேன், என் ஆத்துமாவை நீத்தம் நேசிக்கின்றவர். என் நேசலீலியிலோ வெண்மையானவர், என் வாழ்வில் அருமானம் ஈந்தவர். என் நேசலீலியிலோ வெண்மையானவர், என் வாழ்வில் அருமானம் ஈந்தவர். ஹாலேலூயா.
இந்த காலை வேளையில் இயேசப்பா உம்முடைய பாதபீடத்தில் வருகிறோம் ஆண்டவரே. நீங்கள் எங்களோடு பேசுங்க ஆண்டவரே. இந்த காலை வேளையில் ஆண்டவரே யார் யார் ஆண்டவரே என்ன வேதனைகளோடு பாரத்தோடு கண்ணீரோடு இருப்பார்கள் எனக்கு தெரியாது ஆண்டவரே. என் தேவாதி தேவன் ஆண்டவரே சர்வ சிருஷ்டியும் படைத்த உமக்கு தெரியும் ஆண்டவரே. யாருக்கு என்ன தேவை ஆண்டவரே அதை அறிகிற தெய்வம் நீரப்பா. இந்த காலை வேளையில் ஆண்டவருடைய மக்களோடு பேசுங்க ஆண்டவரே. ஆண்டவரே பேசுகிற வார்த்தைகள் யாவருக்கு ஆண்டவர் பிரயோஜனமுள்ளதாக அமைதியை தாரும். உடைய கிருபைக்குள்ளே மறைத்துக்கொள்ளும். உடைய பிரசனத்தால் இந்த இடம் முழுவதையும் சுற்றி கொள்ளும். ஒவ்வொருவருடைய வீட்டிலும் ஆண்டவரே இந்த காலை வேளையினுடைய பிரசனை இறங்குறதற்காக உங்க நன்றி ராஜா. ஒவ்வொருவரும் உடைய பிரசனத்தால் ஆட்கொள்ளும் ஐயா. உடைய கிருபைக்குள்ளாலே மறைத்துக்கொள்ளும் பலப்படுத்தும் இயேசு நாள் பிதாவே. இந்த காலை வேளையில் உங்களோடு பேச தேவன் இந்த வார்த்தை நீதிமொழிகள் 18:10 சங்கீதம் 92:12. கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாக இருப்பான். கர்த்தருடைய நாம் ஒவ்வொரு வேடும் ஒரு கதை சொல்லுங்கள் பார்ப்போம். கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாக இருப்பான். திரும்ப சொல்லுங்க. கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாக இருப்பான். எவ்வளோ சந்தோஷமாக இருக்குல்ல. கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாக இருப்பானா. அந்த வசனம் திரும்ப திரும்ப சொல்லும்போது என்னை மிகவும் சந்தோஷிப்பிக்கும். கர்த்தர் இந்த உலகத்தில் எவ்வளோ பாரம் பாடுகள் எல்லாம் இருக்குல்ல, ஆனால் ஆண்டவர் நாமம் பலத்த துருகமா, அதற்குள்ள நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாக இருப்பானா. இந்தி வசனம் சங்கீதம் 92:12 சொல்கிறது, நீதிமான் பனையை போல செழித்து லீபனனில் உள்ள கேதுருவை போல் வளருவான். நீதிமான் பனையை போல செழித்து லீபனனில் உள்ள கேதுருவை போல் வளருவான். ரெண்டு வசனமும் ஆசீர்வாதம் ஒரு வசனம். ஃபர்ஸ்ட்ல என்ன சொன்னேன்னா, நீதிமொழிகள் 18:10 கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாக இருப்பான். சங்கீதத்தில் என்ன படித்தனா, நீதிமான் பனையை போல செழித்து லீபனில் உள்ள கேதுருவை போல் வளருவான். பனையை போல செழிக்கணும். நம்முடைய உலகத்தில் வாழ்க்கையில் வந்து நம்ம ரொம்ப எதிர்பார்ப்போம், செழிப்பான ஒரு வாழ்க்கை வேணும், ஆசீர்வாதமான ஒரு, எவ்வளோ கஷ்டங்கள் இருந்தாலும் செழிப்பான ஒரு வாழ்க்கை வாழ நம்ம ஆசைப்படுவோம் இல்லையா. இந்த உலகத்தில் எல்லா மனுஷனுடைய எண்ணமும் அதுதான். ஆனால் ஆண்டவரோட ஆண்டவரான ஒரு கண்டிஷன் வச்சுருக்காரு, நீதிமான் பனையை போல செழிப்பான் லீபனில் உள்ள கேதுருவை போல் வளர்வான். கர்த்தருடைய நாம பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாக இருப்பான். ஆனால் ரெண்டு கட்டளை ஆண்டவர் என்ன வச்சிருக்காருன்னா, ஒரு இது வச்சுக்க, நீதிமான் யாரெல்லாம் இதற்கு தகுதியானவர்களாம், நீதிமான்கள் மட்டும்தான். நான் ஒருக்க யோசிக்கணும், நீதிமான் பனையை போல செழிப்பான் லீபனில் உள்ள கேதுருவை போல வளருவான். பனை மரத்தை பற்றி நமக்கு நல்லாவே தெரியல. பனையில் உள்ள ஒவ்வொரு பாட்டும் வந்து நமக்கு பிரயோஜனமுள்ளதாக இருக்கும். பனை வந்து அநேக வருஷங்கள் இந்த உலகத்தில் வாழக்கூடிய ஒன்று. பனையில் உள்ள பனை சிறு பனை வளர்றதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக, ஆனால் எங்கே வளருமா, அது வறட்சியான இடங்களில். பனை வந்து பனைக்கு தண்ணீர் தேவைப்படாது எப்போவுமே, அது தேவையானது எல்லாமே சேர்த்து வைத்துக்கொள்ளும் இல்லையா. வறட்சியான இடங்களே அது செழிப்பான வாழும். அதான் ஆண்டவர் சார் பனையை போல செழிக்கணும். நம்முடைய வாழ்க்கையிலும் பனையை போல செழிக்கிற அனுபவங்கள், அதுக்கு நீதிமானாக இருக்க தேவன் அதுக்கு ஒரு கட்டளை வச்சுருக்க, நீதிமானாக இருக்கணும், நீதிமானாக இருக்கணும். பனை வந்து பனையில் உள்ள நமக்கு பனையில் வந்து ரொம்ப நமக்கு எல்லாருக்கும் பிடிக்கும் அக்கானியில். அது நம்ம இப்போ வந்து இந்த காலத்தில் நம்ம பிள்ளைங்களுக்கே அந்த அக்கானியை பற்றி தெரியாது. ஆனால் நம்ம சின்ன பிள்ளையை இருக்கச்சு நிறைய பேர் இருக்க வீட்டில் காலம் வந்து அந்த அக்கானி வந்து எல்லாருக்கும் வீட்லேயும் வரும். இப்போ நம்ம ரப்பர் மரம் அப்படி மரங்கள் வரப்போ எல்லாம் பனையும் நம்ம இந்த கன்னியாகுமரி பக்கத்தில் எல்லாருமே வெட்டி எல்லோரும் மாற்றிருப்பாங்க. ஆனால் சில வீட்டிலலாம் இருக்குது பனை மரம், அது ரொம்ப ஒரு உடலுக்கு வந்து நல்லது. அதில் பனையில் வேறு என்னெல்லாம் கிடைக்கும், பனைக்கிழங்கு, பனங்கிழங்கு நம்ம எல்லோரும் விரும்பி சாப்பிட்றது பனைக்கிழங்கு. அதே போல் பனை அந்த அக்கானியை காய்ச்சி கருப்பட்டியாக வைப்பாங்க இல்லையா. எதுவுமே எந்த இதுக்குமே சொல்லுவாங்க கருப்பு கட்டி நல்லது அப்படின்னு. அப்புறம் அதில் உள்ள நொங்கு எல்லாம் பனையில் உள்ள ஒவ்வொரு பகுதிகளும் நமக்கு வந்து என்னது பயனுள்ளதாக மாறும். அப்போது அதுதான் பனையை போல செழிக்கணும். அதே போல் லீபனில் உள்ள கேதுருவை போல், லீபனில் உள்ள கேதுரு மரம் வந்து கேதுரு மரம் வந்து ரொம்ப நல்ல அப்படின்னா உயர்ந்த மரங்களை உண்டு. அநேக இடங்களில் கேதுரு மரத்தை வேண்டும் சொல்லியிருக்காரு. இங்கே வந்து கேதுரு மரம் வந்து 40 அடி உயரமாக வளருமா கேதுரு மரம். அந்த கேதுரு மரம் வந்து
மிகுந்த வாசனை உள்ளதாக இருக்குமா லீபனுள். அது ஆண்டவர் சொல்கிறாரு, நீதிமான் பனையை போல செழித்து லீபனுள்ள கேதுருவை போல வளருவான். நம்முடைய வாழ்க்கையிலும் பனையை போல நம்ம செழிக்கணும், கேதுருவை போல வாழணும். கத்துடைய நாமம் பலத்த துருகம். அந்த கோட்டைக்குள்ளே வந்து இந்த அதற்குள்ள ஓடி நம்ம சுகமாய் தங்கியிருக்கணும். இதற்கெல்லாம் நம்ம வந்து பாத்திரங்களாக மாறணும். நம்ம பாத்திரவான்களாக இருக்கோமா? நம்மளால் அதெல்லாம் முடியுமா? நம்மளால் முடியுமா அப்படின்னு நம்ம ஒரு நிமிஷம் யோசிக்கணும். திருப்பி திருப்பி நம்ம சொல்லணும் அந்த வார்த்தை. அதுக்கு நீதிமான் பனையை போல செழிப்போம். அப்போ நம்ம யாராக மாறணும்னா நீதிமானாக மாறணும். ஆண்டவர் மிகவும் விரும்புகிறது அப்படி தான். நம்ம வந்து ஆண்டவர் எல்லா இடத்துக்கும் ஒரு ஆசீர்வாதத்தை வச்சுருப்பார். ஆனால் அங்கே ஒரு கட்டளையும் ஆண்டவர் வைப்பார். அந்த கட்டளைக்கு நாம் பாத்திரவான்களாக இருக்கிறோமான்னு நம்ம முதல்ல செக் பண்ணோம். ஆண்டவர் வந்து வேதத்தில் வந்து அவ்வளோ வேற யாரையுமே நீதிமான்களாக சொல்லலை. ஒன்று வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, வேதத்தில் நீதிமான் வந்து எப்படி இருப்பான். நீதிமான் வந்து நீதிமொழிகள் 37:21 ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, நீதிமான்கள் இறங்கி கடன் கொடுக்கிறான். நீதிமான் கடன் யார் வாங்குவா? எல்லாரும் வாங்குவா இல்லை? நீதிமான்கள் இறங்கி ஏழைகளுக்கு கடன் கொடுக்கிறான். ஏழைகளுக்கு இறங்குறா. நீதிமொழிகள் 29:7 என்ன சொல்லியிருக்குன்னா, நீதிமான் ஏழைகள் நியாயத்தை கவனித்தருகிறான், துன்மார்க்கனோ அதை அறிய விரும்பான். அதே நீதிமான் வந்து ஏழைகளுக்கு வந்து ஏழைகளுக்கு வந்து கடன் கொடுத்தா திருப்பி கிடைக்குமா கிடைக்காதா தெரியாது. நிறைய பேர் தருவேன்னு சொல்லுவாங்க. ஏழைகள் முடியாத ஒரு பண கஷ்டம் இருப்பாங்க. நம்மளால் பணம் இருக்கும் கொடுக்கறதுக்கு, ஆனால் கொடுக்க முடியாது, விரும்ப மாட்டாங்க. ஏன் தெரியுமா? அவங்க திருப்பி தரமாட்டாங்க. தேவன் இதை பார்க்குறாரு. ஆண்டவர் வந்து ஏழைகளுக்கு கடன் கொடுக்குறவன் கத்திரிக்கு கடன் கொடுக்குறான் ஒரு ரசனை சொல்லியிருக்காரு. நம்ம வந்து நீதிமா ஏழைகளுக்கு இறங்குறவளாக இருக்கணும். கஷ்டத்தோடு வருவாங்க, பசியாக வருவாங்க. நம்ம அவங்கள எல்லாம் ஆதரிக்கணும். கடன் கொடுக்குறோன்னு கடன் கொடுக்கணும்னா திருப்பி நம்ம அந்த கடத்தை வந்து என்ன செய்ய முடியாது, வாங்க முடியாது. சில பிள்ளைங்களுக்கு வந்து ஃபீஸ் கட்ட பணம் இருக்காது. நம்ம வாசலில் வந்து நிற்பாங்க, ஏதோ ஃபோன் பண்ணுவாங்க. அநேக நாட்களில் பணம் இருந்தும் நம்ம என்ன சொல்லுவோம், இயற்கையாட்டே சொல்லுவோம் பணம் இல்லை. ஒருவேளை இல்லாமல் இருக்கணும். அவங்க சொல்லுவாங்க, ஏதோ ஒன்று கடன் வாங்கித்தாங்க, நம்மளால் கொடுக்க முடியும். ஆனால் ஆண்டவர் அந்த இடத்த வந்து கவனித்தருகிறார். நம்ம வந்து ஏழைகளுக்கு இறங்குறவளாக இருக்கணும், அவங்களுடைய நியாயத்தை கேட்கிறவளாக இருக்கணும். அநேகவர்கள் வந்து நம்மள்கிட்ட நியாயம் சொல்ல வருவாங்க. ஆனால் ஒருவேளை நம்ம வந்து நல்ல பகட்டாக வந்தால் அவங்கள்ட நியாயத்தை சில டைமில் அவங்களுடைய கஷ்டங்களை கேட்டுகிட்டே இருப்போம். ஆனால் ஒரு ஏழை வீட்டில் வேலை செய்கிறவா இருக்கட்டும், பக்கத்தில் கூலி வேலை செய்கிறவங்களாக இருக்கட்டும், நம்ம ஸ்கூலில் படிக்கிற பிள்ளைங்களுக்கு அப்பா அம்மாவாக இருக்கட்டும், அவட்ட பக்கத்தில் ஏழைகளாக இருக்கு, எவ்வளோ பிச்சை எடுத்து திரிவுங்களா, அவங்களுடைய கஷ்டங்களை எல்லாம் நம்ம பார்க்கவே மாட்டோம். ஒருவேளை நம்ம என்ன பார்ப்போம்னா அவங்களோட வெளி தோற்றங்களை. இப்போ ஏழைன்னு சொல்லுவாங்க, வீட்டில் போனீங்கன்னா அவ்வளோ பெரிய வீடாக இருக்கும். அந்த வெளி தோற்றங்களை நம்ம பார்ப்போம். அந்த வீட்டுக்குள்ளே என்ன நிலைமையில் அந்த மக்கள் இருக்கிறான்னு நம்ம கவனிக்கவே மாட்டோம். அவங்க வந்து ஆண்டவரோடு போராடுவாங்க, ஜெபிப்பாங்க, ஆனால் அவங்கள்ட்ட பண கஷ்டங்கள் இருக்கும். ஆனால் அதையெல்லாம் நம்ம என்ன செய்யணுமா, நீதிமான்கள் அதை எல்லாமே என்ன செய்யணும், கவனிக்கணும். அவங்க தான் நீதிமான்களாக இருப்பாங்க. ஏழைகளுக்கு இறங்கணும், ஏழைகள் நியாயத்தை கவனித்தறிகளாக இருக்கணும். அவங்களுடைய என்ன கஷ்டங்கள் என்ன இருக்கோ அதை வந்து கவனிக்கணும். அதே போல் நீதிமொழிகள் 29:6 என்ன சொல்லியிருக்குன்னா, நீதிமானோ பாடி மகிழ்கிறான். நீதிமான் வந்து எப்பவும் துக்க முகமாக இருக்க மாட்டான். நீதிமான் வந்து எப்போவுமே சந்தோஷமாக இருப்பான். ஆண்டோரை துதித்து பாடுவர்களாக இருக்க வேண்டும். சங்கீதத்தில் ஒரு வசனத்தில் ஆண்டோர் என்ன சொல்லியிருக்காருன்னா, கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாக இரு, அவரும் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். சங்கீதம் 37:4 கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாக இரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதலை அருள் செய்வார். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்பித்து அவர் மேல் நம்பிக்கையாரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். கர்த்தரத்தில் ஆண்டவர் நம்ம என்ன விரும்புகிறோன்னா கர்த்தரத்தில் மனமகிழ்ச்சியாக இருக்கணும். நம்முடைய கஷ்டங்கள் பாடுகள் வரும்போது எப்போ பார்த்தாலும் ஆண்டவரை பார்த்து முறுமுறுக்காமல், ஆண்டவரே எனக்கு அது இல்லை இது இல்லை, ஏன் என்னுடைய வாழ்க்கையில் வந்து முறுமுறுக்கக்கூடாதா. எப்போ பார்த்தாலும் நம்ம சில சமயம் எங்கேயும் நல்ல சந்தோஷமாக இருப்போம், ஆனால் சர்ச்சில் போய் உட்கார்ந்தோன்னு அழுவோம். நம்ம தோணும் வேற யார்கிட்ட போய் நம்முடைய கஷ்டங்களை சொல்லணும். ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா கர்த்தரத்தில் மனமகிழ்ச்சியாக இருக்கணுமா. எப்பவுமோ ஆண்டோரை நோக்கி பார்க்க, எப்போ பார்த்தாலும் அவட்ட கண்ணீர் வடிச்சிட்டு அழுதுட்டு புலம்பிகிட்டு இருக்காது. ஆண்டோருக்கு விருப்பம் இருக்காது. ஆண்டோருக்கு நம்முடைய கஷ்டங்கள்
விருப்பங்கள், நம்முடைய கண்ணீர்கள், தேவைகள் எல்லாம் தெரியும். அந்த மத்தியிலையும் நம்ம மனமகிழ்ச்சியாக இருக்கிறது ஆண்டவர் விரும்புவார். அதுதான் நீதிமான். நீதிமான் வந்து ஆண்டவர் வந்து நீதிமானாக இருந்தால் மட்டும்தான் நம்ம என்ன செய்ய முடியுமா, அந்த பலத்த துருகத்துக்குள்ளால் போய் சுகமாய் தங்கி இருக்க முடியும். சின்ன சின்ன விஷயங்கள் நம்மளால் முடியாது தான், நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கணும். அதே போல் நீதிமொழிகள் பதிமூணாவது அதிகாரம் அஞ்சாவது வசனத்தில் என்ன சொல்லிடுறோன்னா, நீதிமான்கள் பொய் பேச்சே வெறுக்கிறான். நம்ம பொய் பேசக்கூடாது, நீதிமான் இருக்கன்னா பொய் பேசக்கூடாது எந்த இடத்துலையும். சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் நம்ம பொய் பேசுகிறவளாக இருப்போம், அது ஆண்டவர் மிகவும் வெறுக்கார். பொய் பேசுகிற விஷயங்கள் அந்த இடத்துல வந்து உண்மை உத்தமத்திலே நடக்கணும். நீதிமான் தன் உத்தமத்திலே நடக்கிறான். நீதிமொழி 20:7 உத்தமத்திலே நடக்கிறான், உத்தமமாக இருக்கணும். அதை வந்து ஆண்டவர் மிகவும் பார்க்குற, உத்தமமாக நடக்கிறோமா. அந்த விஷயத்தில் வந்து நம்ம வந்து என்னன்னு ஆண்டவருக்குள்ள நம்ம உத்தமமாக நடக்கிறோமா ஆண்டவர் பார்க்குறாரு. அதே போல் நீதிமான்கள் வந்து நீதிமான்கள் வெளிச்சம் சந்தோஷிப்பிக்குமா. நீதிமொழிகள் 13:9 நம்ம அடுத்தவங்களுக்கு வந்து நீதிமான்களாக இருக்கன்னா அடுத்தவங்களுக்கு வெளிச்சம் கொடுக்குறவளாக நம்ம காணப்படணும். அப்போந்தான் ஆண்டவர் என்ன செய்வார், அதில் பிரியப்படுவார். நம்ம ஆண்டவர் வந்து ரொம்ப நேசு வந்து நீதிமானாக இருக்க விரும்புகிறார். இந்த உலகத்தில் நீதிமானாக இருந்தால் மட்டும்தான் ஆண்டோருடைய கட்டளை, ஆண்டோருடைய கட்டளைகளுக்கு, ஆண்டோர் தருகிற ஆசீர்வாதங்களுக்கு நாம் என்ன செய்ய முடியும், பாத்திரராய் காணப்பட முடியும். அப்போ ஆண்டோர்கிட்ட கேட்கணும், ஆண்டோரே என்னால் நீதிமானாக வாழ முடியும். நம்ம அநேக இடங்கள்ல போய் சொல்லுவோம், இப்போ ஒரு இடத்துக்கு போகிறோம், ஆனால் லேட்டாக வந்தது நம்ம தான் இருக்கோம். ஆனால் என்ன சொல்லுவோம், பஸ் போயிடுச்சு, அதில் ஒரு போய் சொல்லுவோம். ஏதோ கையில் வந்து கொடுக்க வேண்டிய ரூபாய் கடன் கொடுக்க வேண்டியது இருக்காது, ஆனால் இருக்கும், ஆனால் சொல்லுவோம் என்கிட்ட பணம் இல்லை. சில இடத்துல வந்து அது வந்து போய் சொல்லி தான் ஆகணும். நிறைய இடத்துல நமக்கு வந்து ஃபோன் பண்ணியிருக்க மாட்டோம், அவள் ஃபோன் பண்ணாட்ட தப்பாக நினைப்பாங்களோ. நேற்றுக்கு நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன், ஆனால் நீங்கள் எடுக்கலை, ஒருவேளை ரீச் ஆகலை. ஒருவேளை இது வந்து மனுஷனுக்கு முகத்துக்கு இதெல்லாம் நம்ம சொல்கிற பொய் வந்து தெரியாது, ஆனால் நம்ம சொல்கிற பொய்கள் ஒவ்வொன்றும் என்ன செய்யும், ஆண்டோருக்கு தெரியும். அதே போல் பொறாமை, நம்முடைய வாழ்க்கையில் பொறாமை இருக்கக்கூடாது. நீதிமான்களாக இருந்தால் பொறாமை, சின்ன சின்ன ரொம்ப ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க, என்னத்துக்கும் சின்ன சின்ன, நல்லா படித்தா பொறாமல் வரும், ரொம்ப அழகாக இருந்தால் பொறாமல் வரும். இவங்களோட எதில் வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்ஸாக இருக்கும், ஒரு சின்ன விஷயத்தில் அவங்களோட பெருசாக, ஒரு நல்ல ட்ரெஸ் பண்ணாலே இவ்வளோ அவங்க ரிச்சாக, ஃப்ரெண்ட்ஸ் வந்து நல்ல ரிச்சாக இருக்கலாம், இவங்க கொஞ்சம் பணத்தில் குறைவுள்ளவளாக இருக்கலாம், ஆனால் இவங்களோட ஒரு நல்ல சாரீ கட்டிவிட்டு வந்தாலே அவங்களுக்கு என்ன செய்ய, அந்த ஃபேஸில் பார்த்தாலே தெரியும் பொறாமல் வரும். சிலவங்க வந்து எந்த இடத்துலையும் அழகானவங்களை மட்டும்தான் முன்னிறுத்துவாங்க, ஆனால் அவங்களுக்கு எல்லா அழகு இல்லாதவங்களுக்கு எல்லா தாலந்துகளும் இருக்கும், அந்த இடத்துக்கு அவங்க தான் அப்படியே விடுவாங்க. அந்த இடத்துல வந்து அந்த அந்த அவங்களுடைய மனசு வந்து என்ன இருக்கும், வேதனைப்படும். இந்த இடத்த வந்து என்ன செய்வார், கர்த்தர் காண்பார். உண்மையாகவே கர்த்தருடைய பிள்ளையாக இருந்தால் அவங்க நம்ம என்ன விஷயம் நம்ம செய்கிற, அவங்க அடுத்தவங்க செய்கிற விஷயத்தை உடனே நம்முடைய மனம் ஆண்டவரோடு பேசும், ஆண்டவரே இந்த இடத்துல வந்து நான் இந்த இடத்துல இப்படிப்பட்டவளாக மாறிட்டேனே. அந்த இடத்துல வந்து ஆண்டவர் என்ன செய்வார் தெரியுமா, ஆண்டவர் வந்து அதை பார்ப்பார். நம்ம என்ன விஷயம் ஆண்டவரோடு பேசினாலும் ஆண்டவருக்கு தெரியும். இன்றைக்கு காலமாக கூட நான் பஸ்ஸுக்கு போய் நிற்கிறேன், பஸ்ஸுக்கு வந்துகிட்டே இருக்கோம், எனக்கு வந்து நாங்கள் ரொம்ப பஸ் கிடைக்கல, நான் இன்னொரு இடத்துக்கு வந்து பஸ் ஏற வந்திருக்கேன். அப்போ ஒரு குடிகாரன் ரொம்ப குடிச்சிட்டு வரேன், எங்களை பார்த்துட்டு என்ன இன்னும் கூட உள்ளவங்க உண்டு, அவ்வளோ கெட்ட வார்த்தையாக பேசுகிறான். அப்போ நான் ஆண்டோ ஆண்ட அந்த இடத்துல அவங்க வந்து அந்த பக்கம் போயிட்டு திருப்பி வந்த இடம் சொல்கிறாங்க, அவங்க ஆண்டோர் அறியா தெரியும் இவ்வளோ கெட்ட வார்த்தை பேசினேன், கடனுக்கு நான் குறிஞ்சு போயிட்டே இருந்தேன் அப்படின்னு. நான் என்னுடைய இருதய ஆண்டோரோடு பேச, ஏன் அந்த இடத்துல அவன் என்ன பேச வச்சிங்க ஆண்டோரே இதற்கு ஏன், ஆனால் அவன் திருப்பி வந்து எங்கள் கிட்ட வந்துட்டு அப்படியே மறந்து அப்படி ஏதோ சொல்ல தான் திருப்பி வர்றான். அதில் வந்து அதில் கீழே விழுந்து ஒரு மாதிரி ஆயிட்டான், மக்கத்தில் அவங்க எல்லாம் தூக்குனான். அப்போ நமக்கு கண்ணுக்கு முன்னாலே ஆண்டோர் அந்த தண்டனையை கொடுக்காரு, ஆனால் நீ நம்ம வந்து என்ன செய்யணும், நம்ம இதே தான் ஒவ்வொரு விஷயமும் நம்ம ஆண்டவரோடு பேச டைமில் ஆண்டவர் என்ன செய்வோம், அதை கவனித்தருகிற தேவனாக இருக்குது. அதில் மற்றவங்களுடைய வேதனைகள் நம்ம பங்கு பெறுகிறவர்களாக, நாம் நீதிமான்களாக இருக்கலாம், உத்தமத்திலே நடக்கிறவர்களாக, ஏழைகளின் நியாயத்தை கவனித்தறிவர்களாக இருக்கணும். அப்புறம் நீதிமான்கள் மிருக ஜீவனை காப்பாற்றுகிறவர்களாக இருக்காங்களா, மிருக ஜீவன்களை நாம் நேசிக்கணும். அந்த மிருக ஜீவன்களை வீட்டில் வளர்த்தினானா அந்த மிருகன் அந்த ஜீவன்களுக்கு தேவையான ஆகாரம், அதுக்கு வாய் பேச தெரியாது, அதுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியாது, ஆனால் அதுக்குள்ள நம்ம எவ்வளோ அது நம்ம வந்து பாசமாக நம்ம வீட்டில் வளர்க்குறவங்க வெளியில் போகிற மிருக ஜீவன்களை எல்லாம் நேசிக்கிறவங்களாக நம்ம இருக்கணுமா. நீதிமான்
தனக்கு திருப்தியாக புசிக்கான். நம்ம தேவையானவற்றை திருப்தியாக புசிக்கணும். பணம் இல்லை அப்படின்னு சொல்லி புசிக்காமலும் இருக்கக்கூடாது. தேவன் வந்து யாரையெல்லாம் வேதத்தில் நீதிமானாக சொல்லியிருக்கிறான்னா, ஆதியாக 6:9 என்ன சொல்லியிருக்குன்னா, நோவா தன் காலத்திலே இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாக இருந்தானாம். நோவா தான் ஆண்டவர் சொல்லியிருக்காரு. அதே போல் அப்போஸ்தலர் 10:22 கொர்நேலியு ஒன்று ஒரு மனுஷன் இருந்தான். அவன் தேவனுக்கு பயப்படுறவனு நீதிமானுமாக இருந்தான். நீதிமானும் தேவனுக்கு பயப்படுறவனுமாக இருந்தான். அதே போல் மத்தே 1:19 யோசேப்பு வந்து நீதிமான் அப்படி அங்கே ஆண்டவர் சொல்லுவோம். இவ்வளோ தான் எனக்கு நான் நீதிமானு ஆண்டவர் சொல்லுவோம். எவ்வளோ பா இது வந்து இதில் இருக்காங்க. ஆதியாகம் தொடங்கி வெளிப்படுத்தல் வர நிறைய ஆண்டோடைய பிள்ளைகள் எல்லாம் வந்து இருக்காங்க. ஆனால் அவங்க எல்லாருடைய நீதிமானங்களை யாருன்னா ஆண்டோர் இவங்கள தான் ஜாமன். புருஷனாக யோசிப்பு நீதிமானாக இருந்து அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் ரகசியமாய் அவளை தள்ளிவிட யோசனைன்றான். மூணு பேர், நோவா, கொர்நேலியுவும், வேற யார், யோசிப்பு. நாமும் ஆண்டோட சோகம் பண்ணணும். ஆண்டோரே, நான் நீதிமானாக இருக்க நீங்கள் எங்களை உதவி செய்யணும். உங்களுடைய பலத்த கரத்துக்குள் நாங்கள் அடங்கி இருக்கணும். உத்தமமாய் நடக்கணும். ஏழைகளுக்கு நியாயம் செய்யணும். ஏழைகளை விசாரிக்கிறவளாக காணப்படணும். நம்மளால் இதெல்லாம் முடியாது. நம்முடைய ஜபத்தில் ஆண்டோட வைப்போம். எல்லாருமே கண்களை மூடி ஆண்டுடைய அந்த பலத்த துருகத்துள்ள, கத்துடைய நாம பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாக இருப்பான். நம்ம இதே போல் இருக்கணும். இந்த உலகத்தில் பெரிய பாடுகள், கஷ்டங்கள், கண்ணீர்கள், ஆண்டோடைய கலத்துக்குள்ள நீதிமான் அதுக்குள்ளே நாம் இருக்கும்போது ரொம்ப சுகமாக இருக்கு. இல்லை, அதை யோசிச்சு பாருங்கள். ஒரு நிமிஷம் நம்ம எல்லாம் அதை யோசிங்க. திருப்பி, கத்துடைய நாமம் பலத்த துருகம். அந்த நாமம், கத்தர் என்பது யாரு? அந்த பெரிய நாமத்துக்குள்ளால, கத்துடைய நாமம், அந்த நாமத்துக்குள்ளால் நம்ம போய் இருக்கும்போது நம்ம ரொம்ப சுகமாக இருப்போம். இல்லை, எவ்வளோ சந்தோஷமான ஒரு விஷயம் அந்த, அதுக்குள்ளே சுகமாக. இந்த கஷ்டங்கள், பிரயாசங்கள் ஒன்றும் நமக்கு வராது. எல்லாரும் கண்களை மூடுவோம். நிமிஷம் ஆண்டவரோடு நம்ம சொல்லுவோம். சொல்லுங்கள் எல்லாரும், ஆண்டவரே, நான் நீதிமானாக இருக்கணும். நீதிமானாக இருந்து உம்முடைய பனையை போல செழிக்கணும். லீபனுள்ள கேதுருவை போல வரணும். உம்முடைய நாமத்துக்குள்ள, உம்முடைய பலத்த துருகத்துக்குள்ள நான் தங்கியிருக்கணும். அதற்கு நீங்கள் உதவி செய்யணும் அப்படின்னு எல்லாரும் ஜோபனும். கண்களை மூடுங்க. ஒரு நிமிஷம் அந்த வசனத்தை திருப்பி திருப்பி சொல்லுங்க. ஆண்டவரே, நான் பனையை போல செழிக்கணும். லீபனுள்ள கேதுருவை போல வளரணும். உம்முடைய நாமம் பலத்த துருக ஏசப்பா. அந்த துருப்பு, அந்த துருக்குள்ளால் நாங்கள் வந்து சுகமாய் தங்கியிருக்கணப்பா. அதற்கு நீங்கள் வைத்திருக்க ஒரு கட்டளை, நீதிமானாக இருக்கணும் ஏசப்பா. அந்த நீதிமானாக இருக்க வேண்டிய கிருபை எங்களுக்கு தாரும் அவையா. எங்களால் முடியாதப்பா. நீதிமானாக இருக்க எங்களால் முடியும். இந்த உலகம் பாவ நிறைந்த உலகம் ஆண்டோரே. இந்த பாவ நிறைந்த உலகத்துக்குள்ள நீதிமானாய் வாழ வேண்டும் என்றால் ஆண்டோரே, உம்முடைய பிரசனம், உம்முடைய கிருபை, உம்முடைய இறக்கம் எங்களுக்கு தேவை ஆண்டோரே. இந்த காலை வேளையில் ஆண்டோரே, நாங்கள் இன்று முழுவதும் பரிசுத்தமாக வாழணும் ஆண்டோரே. நீதிமானாய் வாழ வேண்டிய கிருபை எங்களுக்கு தாருமையா. உம்முடைய செழிப்பான, இந்த உலகத்தில் செழிப்பான ஒரு வாழ்க்கை வாழ, ஒரு தெய்வீக சந்தோஷமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ எங்களுக்கு உதவி தாரும். எங்களை பாவம் மர கழுவும். எங்களை பரிசுத்தப்படுத்தும். உங்களுடைய பரிசுத்தத்துக்காக நாங்கள் கெஞ்சுகிறோம் ஐயா. பரிசுத்தமாய் வாழ வேண்டிய கிருபை தாரும் ஆண்டோரே. ஒவ்வொருவரையும் கவனித்தருகிற தேவன், நாங்களும் ஆண்டோரே பரிசுத்தமாக இந்த உலகத்தில் வாழ எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டோரே. யார் யார் இந்த காலை வேளையில் இயேசப்பா நீதிமானாய் மாற வேண்டும், பரிசுத்தமாய் இந்த உலகத்தில் வாழ வேண்டும், உமக்கு பயபக்தியாக வாழ வேண்டும் யார் யார் விரும்பி உடைய சமூகத்தில் அழுகிறார்களோ ஆண்டோரே, அவங்க மேல் உடைய பிரச்சனை விரகட்டும் ஆண்டோரே. அவருடைய விருப்பங்கள் படி நிறைவேறும் ஆண்டு நிறைவேற செய்யும் ஐயா. ஆண்டோரே, உடைய கிருபைக்குள்ளாலே அவர்களை மறைத்து கொள்ளும். இன்னும் இந்த காலை வேளையில் ஆண்டோரே, யார் யார் பிறந்த நாள் கொண்டாடுகிறார்களோ ஆண்டோரே, திருமண நாள் யார் யார் கொண்டாடுகிறோம் அவர்களுக்காக நான் இந்த காலை வேளையில் செபிக்கிறேன் ஏசப்பா. முதலாவதாக பிறந்த நாள் கொண்டாடுகளை முதல் ஒரு நிமிஷம் எழுமி நினைப்போம். திருமண நாள் கொண்டாடுகள் அந்த இடத்துலேருந்து எழும்புங்கள். அல்லாட்ட முழங்கால் நின்று ஆண்டோரோடு சொல்லுங்கள், ஆண்டோரே, இந்த வருஷம் முழுவதும் பலத்த துருகத்துக்குள்ளே நான் ஓடி சுகமாக இருக்கணும் ஏசப்பா. பனை போல செழிக்கணும். கேதிர்வை போல் வளரணும். உங்களுடைய வேதத்தில் தந்திருக்க அத்தனை ஆசீர்வாதங்கள் நான் பெற்றுக்கொள்ளணும். அதுக்கு நீங்கள் உதவி செய்யணும். இந்த உலகத்தில் வாழ சுகம் தேவை ஆண்டோரே. நல்ல சுகத்தை அந்த மக்களுக்கு கொடுக்க, யார் யார் பிறந்த நாள் கொண்டாடு இந்த வருஷம் முழுவதும் சுகத்தோடு, பலத்தோடு, ஆரோக்கியத்தோடு ஆண்டோரே இந்த வருஷத்தை காண, இந்த வருஷம் முழுவதும் நடத்தணும். அவர்களுக்கு என்னென்ன தேவைகள் ஆண்டோரே, தேவைகளை எல்லாம் சந்திக்கப்படணும். எந்த தேவையோடு ஆண்டோரே உங்களுடைய சமூகத்தில் வந்திருக்கலாம், அந்த தேவையில அந்த பிள்ளைகள் நிறைவேற்றும். ஆசீர்வாதமான வருஷமாக மாற்றும். ஒருவேளை ஆண்டோரே பிறந்த நாள் கல்யாணத்துக்காக
ஆயத்தப்படு. அவர்கள் நல்ல மணமகனையோ மணமகளை ஆயத்தப்படுத்த இயேசப்பா. அதே போல் ஆண்டவரே இன்னும் ஆண்டவரே திரும்ப நாளுக்காக ஜெபிக்கிறோம். குழந்தை பாக்கியம் எல்லாத்தவங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுங்க ஆண்டவரே. அப்படி செய்வதற்காகவும் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இன்னும் ஆண்டவரே இந்த ஹெவன் டிவியில் உள்ள ஒவ்வொரு மக்களுக்காக ஜெபிக்கிறோம். இதை நடத்துகிற டைரக்டருக்காக ஜெபிக்கிறோம். இந்த மகனுக்கு ஒரு நல்ல சுகம்பலன் ஆரோக்கியம் நல்ல ஞானத்தை கொடுங்க அப்பா. இந்த ஊழியத்தை நடத்த வேண்டிய நல்ல கிருபைகளை கொடுக்கும். நேபாள ஊழியங்களுக்காக ஜெபிக்கிறோம். அந்த மக்களுக்கு அந்த ஊழியம் செய்கிற ஒவ்வொரு மிஷினரிமார்களுக்காக இந்த காலை வேளை நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அந்த ஒவ்வொரு மிஷினரிகளை நீர் ஆசீர்வதி இயேசப்பா. அவங்களுக்கு தேவையான ஒவ்வொன்றையும் நீர் கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். தேவையான நன்மைகளால் ஒவ்வொருவரையும் முடிசூட்டும் ஆண்டே. அவர்களுக்கு என்ன தேவை ஆண்டவரே, அந்த ஆண்டவரையுமே அறியாத மக்களுக்கு இடையில் முடிய ஊழியம் செய்கிற பிள்ளைகள் ஆண்டவரே, அவர்களுக்கு நல்ல சுகம்பலன் ஆரோக்கியத்தை தாருங்க. அப்படி பிரச்சனத்தினால் அந்த பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிற ஆண்டவரே, அவங்களுக்கு தேவையாவே சந்திங்க ஆண்டவரே. ஒவ்வொருடைய கரங்களும் ஆண்டவரே திறக்கப்படுவதாக, அந்த மக்களுக்கு உதவி செய்வதற்காக ஆண்டவரே திறக்கப்படட்டும். நல்ல கிருபா வரங்களால் அந்த மிஷினர்களை நிரப்பும் ஆண்டவரே. இந்த நேபாள மக்களை ஆசீர்வதி ஆண்டவரே. உம்முடைய உண்மை அறிந்து கொண்ட மக்கள் ஆண்டவரே, உம்மை விட்டு பிரிந்து தூரமாய் போகாதபடி, இந்த உலகத்தின் மாயக்குள்ளே வாழாதபடி அந்த பிள்ளைகளை ஆசீர்வதி ஆண்டவரே. தேவையினால் நிரப்போம். ஒன்று கூட உம்முடைய நம்ம சமூகத்தில் ஆண்டவரே மனம் திரும்பி ஒன்று கூட உம்மிடத்தில் சேர அநேகருக்கு பிரயோஜனுள்ள பாத்திரங்களாக அந்த பிள்ளைகளை மாற்ற வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே அதுக்கு அங்கே இருக்கிற நோயாளிகளுக்காக ஜெபிக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி ஆண்டு சுகம்பலன் ஆரோக்கியத்தை கொடு ஆண்டவரே. இன்னும் அந்த மணிப்பூர் தேசத்துக்காக நான் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அந்த தேசத்தில் ஆண்டவரே என்ன நடக்கிறதுன்ற உண்மையான வெளிச்சம் வெளியே தெரியாட்டால் உமக்கு தெரிய மாட்டவரே. அங்கு நீ இறங்கி கிரியை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இந்த காலை வேளையில் அங்கு இறங்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அது சீக்கிரத்தில் ஆண்டவரே நியாயம் செய்கிற தேவனாக நீ அங்கே கடந்து சென்று ஆண்டவரே உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீ நியாயம் செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். உங்களுடைய கரம் நீ உண்மையாகவே ஆண்டவரே அவங்களை நேசிக்கிற தேவன். உண்மையாகவே நீர்தான் ஒருவரே தேவன் என்று ஒருவர் அறிந்து கொள்ள, அந்த அந்த ஊர் மக்கள் அறிந்து கொள்ள, அந்த அந்த ராஜ்யம் அறிந்து கொள்ள நீ உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். உம்முடைய கிருபைக்குள்ளாலே மறைத்து கொள்ளும் ஆண்டவரே. இன்னும் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி. யார் யார் ஆண்டவரே துணைகளை பிரிந்து வாழ்கிற அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். மருத்துவமனையில் இருக்கிற மக்களுக்காக நான் இந்த காலை வேளையில் ஜெபிக்கிறோம். வேதனையோடு பாரத்தோடு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதி மாட்டேன். தெய்வீக சமாதானத்தால் நிரப்போம். இன்று முழுவதும் உடைய கிருபைக்குள்ளாலே ஒவ்வொரு பிள்ளைகளை மூடி மறைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க, பலப்படுத்துங்க ஆண்டவரே. உடைய ஞானத்தினால் உடைய தெய்வீக சமாதானத்தினால் ஒவ்வொரு பிள்ளைகளை நிரப்புறதற்காக ஸ்தோத்திரம். இந்த காலை வேளையில் உடைய கிருபைக்குள்ளாலே ஒவ்வொருவரையும் தருகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே இன்று முழுவதும் உடைய ஆசீர்வாதம் அந்த பிள்ளைகளோடு இருப்பதாக. ஆண்டவரே கர்த்தருடைய நாம பலத்த துருகம் அதற்குள் ஓடி நீதிமான் சுகமாய் இருப்பான்னு சொன்னது போல ஆண்டவரே அதற்குள் ஓடி சுகமாய் இருக்க வேண்டிய கிருபை எங்களுக்கு தாரும். உடைய கரத்தில் தாழ்த்தி ஒப்படைங்க. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறேன். என்னுடைய பலப்படுத்துங்க. கிருபைக்குள்ளே மறைத்துக் கொள்ளுங்க. இயேசு நாள் ஜெபங்களின் பிதாவே என்று நான் இருந்தேன். ஜெபிக்கவும் கொடுக்கவும் என்று தான் உணர்ந்தேன். சமைக்கவும் துவைக்கவும் என்று நான் இருந்தேன். ஜெபிக்கவும் கொடுக்கவும் என்று தான் உணர்ந்தேன். ஜெபிக்க இது தருணம்.